எவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமிங்கிறது நம்மளோட சேனல் நேம். இன்றைக்கி மார்னிங்கே ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு எம்டிஏ சார்ட்டில் நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோன்னா 19450க்கு மேலே ஒரு பை சான்ஸ், 540க்கு மேலே ஒரு பை சான்ஸு. டார்கெட் வந்து 19600, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 19674. நம்ம பை ஆக்டிவேட்டர் நம்ம கொடுத்துட்டோம் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. 19500 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸு. அடுத்த டார்கெட் மேபி இந்த 600 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் தாராளமாக 19674 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸில் இறக்கிறதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் பார்க்குறோம். நம்ம இங்கேருந்து ஒரு செல் சான்ஸ் கிடச்சது ஆல்மோஸ்ட்டு, அது வந்து ரெண்டே என்ட்ரியில் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் இது சரிங்களா. இப்போ 600 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ 675ங்கிறது 99% டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே டயத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ஃபுல்லாக கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் நம்ம ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ எப்போ வந்து க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறுதோ அப்போ பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆயிடலாம். இதைத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்தனால மோஸ்ட்லி பைக்கு தான் நம்ம அதிக ப்ரீஃபரன்ஸ், பையிங் வால்யூம் இருக்குது, ஏடி எக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அடுத்த டார்கெட் 19670ங்கிறது நம்ம ரீசனபுளாக நம்ம வெயிட் பண்ணலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்கும். சரி, பொசிஷனாக வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்குற கால் 19500, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 10000 ரெண்டு லாட்டுக்கு மட்டும் நம்ம பை பண்ண சொல்லியிருக்கோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா. 600 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 675ங்கிறது அடுத்த டார்கெட். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம பார்க்கணும். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு சடனாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா. அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி 44967 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிச்சு, செகண்ட் டார்கெட் 45400 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல எடுக்கலாமா வேணாமாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா. ஆல்மோஸ்ட்டு இப்போ பை பண்ணோம்னா சூப்பர் ட்ரெண்ட் எப்போ வந்து க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறுதோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அடுத்த டார்கெட் 44320, அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 45600 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஒன்லி பை, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் பை. ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ரெண்டு பியூர் பாயிண்ட் கீழே இருக்கிறனால ட்ரெண்டு செல்லுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறது ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்குறோம். சரி, எப்படி இருந்தாலுமே எந்த ட்ரேட் பண்ணாலுமே கம்பல்சரி நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 5 மினிட்ஸை சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 600 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு 70 பாயிண்ட் பைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்து க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நேற்றே தெளிவாக சொல்லியிருந்தோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6620க்கு மேலே ஒரு பை சான்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு 4.5 மேலே பை சான்சஸ் கிடச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், அதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இதுலேருந்து மீண்டும் ஏறுமானா ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம எப்பயுமே ஆரம்பத்தில் என்ட்ரி எடுக்கணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்காமல் கடைசியில் போய் என்ட்ரி எடுக்கணுங்கிறது நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம்னா 6800க்கு மேலே தான் நம்ம ஒரு பை சான்சஸ் சொல்லியிருக்கோம் சரிங்களா. அப்போ 800க்கு மேலே பை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு இல்லை, நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் அமையும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு எப்படி சார்? அதே மாதிரி தான், நேற்றுலேருந்து நம்மளுக்கு ஒரு பை சான்சஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 206லேருந்து பை சான்ஸ் கிடச்சி 213. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் பை அப்படின்றனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். எப்போ சார் என்ட்ரி எடுக்கணும்னா 223க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது எப்போ ஆகுதோ அப்போ தான் நம்ம பை பண்ண முடியும், அதுக்கு இடையில நம்ம பை பண்ண முடியாது. சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா 209க்கு கீழே செல் சான்ஸு தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். அப்போ என்ட்ரியை பொறுத்தளவுக்கு 223க்கு மேலே பையும், 209க்கு கீழே செல்லு. குடாயில் பொறுத்தளவுக்கு 6800க்கு மேலே தான் பை சான்ஸு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போயே நம்ம பை சொல்லியாச்சு. 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ், எந்த ட்ரேட் பண்ணாலும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ்.
அதாவது ப்ராஃபிட் புக்கிங்காக போனது ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ 19600 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு 75 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது. அடுத்த டார்கெட் 245-274, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 45-400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது. எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 45-800 மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் பை சான்ஸு. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 19800 மேலே இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் பை சான்ஸ். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. என்ட்ரி எடுக்கிறது தவறு இல்லை. 5 மினிட்ஸோட சூப்பர் டெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சு புக் பண்ணுறது ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம். மீண்டும் ஈவினிங் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.